பிங்களாய நமஹ. தீர்காயுஷ்யமஸ்து. தீர்க ஆயுஷ்யேந்திரியே பிரதிதிஷ்டதி. லக்ஷ்மி கடாக்ஷ பலசித்திரஸ்து. வம்சாதி வம்ச அபிவிருத்திரஸ்து. குலம் கோத்திரம் அபிவிருத்திரஸ்து. தீர்க சுமங்கலி பவ. என்னவானது திடீர்னு இப்படி புடவையெல்லாம் கொண்டு வந்து அர்ச்சனை பண்றியே, வீட்ல ஏதாவது விசேஷமா? ஆமா சாமி, என் தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்க. தங்கச்சிக்கா? வீட்டுக்கு மூத்தவ டி இருக்கும் போது அதுக்குள்ள தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு என்னமா அவசரம்? நல்ல சம்பந்தம் ஒண்ணு கை கூடி வந்துச்சு, அதான் வீட்டுல உடனே பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ நிச்சயத்துக்காக அவங்க எடுத்து கொடுத்த புடவைதான் சாமி இது. ஓ, இது உன் தங்கச்சிக்கு எடுத்து கொடுத்த நிச்சயதார்த்த புடவையா? இல்ல சாமி, தங்கச்சிக்கு வேற புடவை. இது மாப்பிள்ள வீட்டுல இருந்து எனக்குன்னு எடுத்து கொடுத்த புடவை. பரவாயில்லையம்மா, கல்யாண பொண்ணுக்கு எடுக்கிற மாதிரி உனக்கும் வெல கூடுன புடவை எடுத்திருக்காங்க. வெல கூடுன புடவையா? பின்ன பட்டு புடவைனா சும்மாவா? எனக்கு தெரிஞ்சு இது வெல அதிகமான புடவையா தான் இருக்கும். காலா காலத்துல உன் தங்கச்சிக்கு ஒரு வரன் அமைஞ்ச மாதிரி உனக்கேத்த ஒருத்தனையும் இந்த முருகன் சீக்கிரமே உன் கண்ணில் காட்டுவான். என்னம்மா, நான் அனுப்பின புடவைலாம் வந்து சேர்ந்துருச்சா? கொரியர் வந்துச்சுமா. நானே உங்களுக்கு அத போன் பண்ணி சொல்லலான் தான் இருந்தேன், அப்புறம் வெளியில வந்தனா அதான் அப்படியே மறந்துட்டேன். பரவாயில்லம்மா, உனக்கு புடவைலாம் பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்குமா. நிஜமாவே இந்த பிங்க் கலர் புடவை எனக்குன்னு எடுத்தது தானம்மா? ஆமா, அதுல என்ன சந்தேகம் உனக்கு? இல்லம்மா, பாக்கிறதுக்கு ரொம்ப வெல கூடின புடவை மாதிரி தெரிஞ்சது, அதனால்தான் கேட்டேன். உனக்கு பிடிச்சு போனதுக்கு அப்புறம் அது எவ்வளவு விலையா இருந்தா என்ன? அது சரிமா, ஆனா இந்த புடவைய பார்க்கும் போது தங்கச்சிக்கு நீங்க அனுப்பின புடவை ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு. அதான் இருந்தாலும் தங்கச்சி மேல உனக்கு எவ்வளவு பாசம்! இது வெறும் ஆரம்பம்தான் மானதே. இன்னும் உன் குடும்பத்துக்காக நான் செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்க. கல்யாணம் நெருங்கட்டும், உனக்கு எடுத்த மாதிரியே வெல கூடின புடவையா ஆர்த்திக்கு எடுத்து கொடுக்கறேன், சரியா? சரிம்மா. கல்யாணம் சம்பந்தமா உனக்கு எது வாங்கணும்னு தோணுச்சுனாலும் தயங்காம என்கிட்ட வந்து கேளு. நல்லதா பாத்து உனக்காக நானே வாங்கி அனுப்புறேன். உனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குதுன்னா அதுக்காக எவ்வளவு வேலை கொடுக்கறதுக்கு வேணாலும் நான் தயாரா இருக்கேன். சரிம்மா, நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறமா பேசுறேன். வச்சிட்டுமா? சரிம்மா. சரி. ராஜேஸ்வரி அம்மா என்னையே இவ்வளவு கவனிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மருமகளா வரப்போற ஆர்த்திய எப்படி எல்லாம் கவனிச்சுப்பாங்க? இப்படி ஒரு வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு ஆர்த்தி உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். டே, ஆபீஸ் கிளம்ப இருந்தவன சம்பந்தமே இல்லாம இங்கத்துக்கட கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க. எல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா தானே, ஒரு 5 மினிட்ஸ் எனக்காக வெயிட் பண்ண மாட்டியா? எனக்கு வெயிட் பண்றதுல பிரச்சனை இல்லடா, ஆனா ஆபீஸ்ல அம்மா. மானசா! ஹாய். ஹாய் ஜீவா. மானசா, இது எங்க அண்ணா. ஹலோ, ஐ அம் மானசா. வணக்கம் அண்ணா. இது மானசா. சொல்டா. டேய், நீ உன் ஃப்ரெண்டு மீட் பண்றதுக்கு என்ன இதுக்கு கூப்பிட்டு வந்திருக்க? ஃப்ரெண்டா? என்ன ஜீவா,
நம்ம விஷயத்தை பத்தி உங்க அண்ணன் கிட்ட நீ எதுவும் பேசலையா என்ன? என்ன விஷயம், என்ன பேசணும்? அது ஒண்ணுலண்ணா, நீ நினைக்கிற மாதிரி நானும் மானசாவும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சின்சியரா லவ் பண்றோம். லவ் பண்றீங்க? ஆமாண்ண, இதை பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான் உன்னை கூட்டிட்டே வந்தேன். எவ்வளவு நாளா உங்க ஃபேமிலியை இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வையேன்னு இவங்க கிட்ட நான் கேட்டுட்டே இருந்தேன் தெரியுமா? இப்ப கூட நான் நச்சரிக்கை போய் தான் உங்களையே இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். நாங்க லவ் பண்ற விஷயத்த நான் கூட எங்க வீட்டுல சொல்றதுக்கு பயப்படவே இல்ல. ஆனா இவன் சரியான தொடனடங்கியா இருக்கான். அதாவது நானே கூட உங்க அம்மாவை மீட் பண்ணி எங்க லவ் மேட்டர் உங்க அம்மா கிட்ட சொல்லிடலான்னு சொன்னேன். ஆனா இவன் தான் கேட்கவே மாட்டான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே ஒளிஞ்சு மறைஞ்சு லவ் பண்ணிட்டு இருக்கிறது? நீங்களே சொல்லுங்க. வீட்டை பத்தி யோசிக்காம தைரியமா லவ் பண்ண தெரிஞ்ச பையனுக்கு இப்ப வீட்டுல சொல்றதுக்கு பயமா இருக்குனா என்ன அர்த்தம்? எந்த ஒரு விஷயத்தையும் கட் அண்ட் ரைட்டா பேசிதான் எனக்கு பழக்கம். இன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன இந்த விஷயத்த சீக்கிரமே உங்க வீட்டுல எல்லாருக்கிட்டயும் சொல்லிடலாம்னு முடிவோட தான் நாங்க இருக்கோம். என்னடா? ஆமாண்ண, இவ்வளவு நாள் நாங்க பொறுமையா இருந்ததே முதல்ல உனக்கு கல்யாணம் ஆகணுன்றதுக்காக தான். இப்போ அந்த ரூட்டு கிளியர் ஆயிடுச்சுன்னா அடுத்து ஏன் கல்யாணம் தானே? அதுல அம்மாவா ஏதாவது முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி என் விருப்பத்தை நான் சொல்லிடுறது தானே சரியா இருக்கும்? ஜீவா, ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருது, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சாரி. ஏண்டா தினமும் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணி வெளியில கிளம்பினதெல்லாம் இந்த பொண்ணை மீட் பண்றதுக்கு தானா? ஆமாண்ணா. அட பாவி, எவ்வளவு நாளாடா உங்களுக்குள்ள பழக்கம்? எப்படியும் ரெண்டு வருஷம் இருக்கும்ண்ண. ரெண்டரை வருஷமா? எப்படிரா, அம்மாக்கு தெரியாம எப்படி இப்படி ஒரு விஷயத்த உன்னால பண்ண முடிஞ்சது? நான் ஏதோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி சொல்றேன். ரெண்டு பேரும் நிறைய பேசணும், பழகணும். அப்படியே நாள் போக நாள் போக எங்களை அறியாமலே ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சது. லவ்ங்கிறது ஃபேமிலி ஸ்டேட்டஸை பார்த்தோ இல்லை தராதாரத்தை பார்த்தோ வர்றதில்ல. இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட், அவ்வளவுதான். என்ன இருந்தாலும் இந்த விஷயம் தெரிஞ்சா அம்மா வருத்தப்பட மாட்டாங்களா? இங்கே பாருண்ணே, எப்பாடு பட்டாவது அம்மா சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணை என் லைஃப் பார்ட்னர் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? இதுக்கு ஏன் அவங்க வருத்தப்படணும்? டேய், இப்ப என் கேள்வி, நீ ஏன் இதுக்கு இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தேன்னு எனக்கு புரியல. ஏன், உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை அம்மா உனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்களா? இங்க பாருண்ணே, உன் விஷயத்துல எல்லாம் சரியா நடக்கிறதுனால அதை வச்சு அடுத்தவங்க வாழ்க்கையை நீ ஜட்ஜ் பண்ணாத. அது மட்டும் இல்லாம ஏதோ உன் நல்ல நேரம், அம்மா உனக்காக பண்ற எல்லா விஷயமும் உனக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சு போகுது. எல்லா விதத்திலயும் ஆர்த்தி உனக்கு பொருத்தமா இருக்கிறதுனால நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. இதுவே அன்னைக்கு நீ கோயில பாத்தியா, அந்த வானதி, அப்படி ஒரு பொண்ணு அம்மா உனக்கு பாத்துருந்தா நீ கல்யாணத்துக்கு ஒத்து இருந்திருப்பியா? என் லைஃப் எப்படி இருக்கணும்ன்றது நான் டிசைட் பண்ணும் நினைக்கிறேன்னு இதுநாள் வரைக்கும் அம்மா பேச்சு கேட்டே நம்ம வளர்ந்துட்டோம். அட்லீஸ்ட் இந்த கல்யாண விஷயத்திலயாவது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஏன் முடிவெடுக்க கூடாது? கண்டிப்பா என்னோட முடிவை அம்மா சம்மதிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. உன்கிட்ட இதை பத்தி கேட்டா எனக்காக நீ கொஞ்சம் பேசுன. என்ன, நான் இல்லாத நேரம் உங்ககிட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். ஆர்டர் பண்ண ஜூஸ்லாம் அப்படியே இருக்கு, முதல்ல சாப்பிடுங்க. கால் பண்றாங்க, போய் பேசிட்டு வாங்க. சரிண்ணே. டே ஜீவா,
என்ன சொன்னாரு உங்க அண்ணன்? உன் செலெக்ஷன் ஓகேவா? இது வரைக்கும் எதுவும் சொல்லல, ஆனா எப்படி நான் ஓகே வாங்கிடுவேன். தேங்க்யூ. டின்னர் ரெடி ஆயிடுச்சா? நீங்க வந்துட்டா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். இல்ல கார்த்திக், எனக்கு பசி இல்ல. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன். இப்பயே மணி 9 ஆக போகுது, இதுக்கு மேல லேட்டா நீங்க எப்ப சாப்பிடுவீங்க? இன்னைக்கு காலையில எனக்கு உடம்ப பாத்துக்கோ, ஹெல்த் கான்சியஸ் ஆயிருன்னு அவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்ணிட்டு இப்படி நீங்க இருந்தா என்னமா அர்த்தம்? முதல்ல நீங்க வாங்க கார்த்திக். வாங்கம்மா வாங்க. கார்த்திக், ஒரு சின்ன வேலை பெண்டிங் இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் சாப்பிடுறேன். எப்போ உங்களுக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும், அதெல்லாம் பார்த்தா முடியுமா? முதல்ல சாப்பிடலாம் வாங்க. அம்மா, உங்களை தேடி ஆபீஸ்ல இருந்து மேனேஜர் வந்திருக்காரு, அவர் மேல வர சொல்லவா? இல்ல, நான் கீழே வரேன், அவர் வெயிட் பண்ண சொல்லு. சரிம்மா. இதான் நீங்க சொன்ன அந்த பெண்டிங் ஒர்க்கா? ஏமா, ஃபைல்ஸ் ஏதாவது சைன் பண்ண வேண்டியிருக்கா? அந்த என்கிட்ட சொன்னா நான் பண்ணிருக்க மாட்டேனா? பகல் முழுக்க கம்பெனிலே இருக்கீங்க, வீட்டுக்கு வந்தாலாவது நீங்க ரிலாக்ஸ் ஆகுறத விட்டுட்டு இந்த டைம்ல கூட எதுக்கு மேனேஜர்லாம் வர சொல்லிருக்கீங்க? என்னம்மா சிரிக்கிறீங்க? மேனேஜர் வந்திருக்கிறது கம்பெனி விஷயமா இல்ல, உன் கல்யாண விஷயமா? கல்யாண விஷயமா? நீ வா முதல்ல. இத பாருங்க மேனேஜர், இதுக்கு மேல என்ன பண்ணுங்களே எனக்கு தெரியாது, ஆனா ஊர்ல நடக்கிற மத்த கல்யாணம் மாதிரி 10 to 11 அது போயிடாம ராஜ ராஜேஸ்வரி வீட்டு கல்யாணம்னு தனியா தெரியற மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிரணும், புரியுதா? சரிங்க சார். சார், அந்த பஃபே சிஸ்டம்னா? வணக்கம் மேடம். வணக்கம், உட்காரு. அம்மா, அண்ணனோட நிச்சயதார்த்தத்துக்கு மேனேஜர் என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காரு தெரியுமா? அதெல்லாம் கேக்கும் போதே எனக்கே புல்லரிச்சு போச்சு. அப்படி என்ன பண்ணிருக்கீங்க? அது வந்து மேடம், இருங்க இருங்க, இப்பதான மூச்சு முட்ட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுங்க. இந்த தடவை நாங்க சொல்லிக்கிறோம். ராஜி, நான் ஒரு ஆர்டரா வரேன் கேளு. நிச்சயதார்த்த அன்னைக்கு நாம இங்க இருந்து திருச்சி போறதுக்கு மேனேஜர் 4 பென்ஸ் கார் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. ஆரம்பமே சும்மா அமர்க்களமா போய் இறங்குறோம். ஃபங்க்ஷனோட வீடியோ கவரேஜுக்கு ஜிம்மி ஜிப்பு, ட்ரோன் கேமரா, லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இருக்க அத்தனையுமே அங்க இறக்கிருக்காரு. ஸ்டேஜ் டெக்கரேஷன்ல சும்மா சங்கர் பட செட்டு மாதிரி அப்படி செலக்ட் பண்ணிருக்காரு. அம்மா, அது மட்டுமா? அண்ணனும் அண்ணியும் மோதிரம் மாத்திக்கும் போது வான வேடிக்கை வேற இருக்கு. இந்த ஒரே ஃபங்க்ஷன்ல திருச்சியே சுமார் திணற போது பாருங்க. உங்க ஸ்டேட்டஸ் கேத்த மாதிரி எந்த அளவுக்கு இந்த ஃபங்க்ஷனை கிராண்டா பண்ண முடியுமோ அப்படி பண்ணிடலாம் மேடம். இது சம்பந்தமான எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நான் மெயில் பண்ணியிருக்கேன், நீங்க அதை பார்த்துட்டு அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா நான் அட்வான்ஸ் பே பண்ணிடுவேன். நான் உங்களை இங்க வர சொன்னது கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக இல்ல, உங்களோட பிளான் எல்லாம் கேன்சல் பண்றதுக்கு. ரொம்ப விமர்சையா இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் நியாயம்தாங்க. இருந்தாலும் இந்த அளவுக்கு தடபுடலா இத நடத்தணுமான்னு எனக்கே கொஞ்சம் தயக்கமா இருக்கு. நம்ம பொண்ணு எடுத்திருக்கிறதோ சாதாரண ஒரு வீட்டுல, தேவையில்லாம அங்க போய் நம்ம செல்வாக்க அங்க காட்டிட்டு இருக்க வேண்டாமே. கூட்டம் எல்லாம் சேர்க்காம நம்ம வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் போய் நிச்சயம் பண்ணிட்டு வந்துடலாம். அப்ப கல்யாணம்? கல்யாணம் நம்ம ஊர்ல தானே நடக்க போகுது, அத வேணும்னா நீங்க எல்லாரும் ஆசைப்படுற மாதிரியே தடபுடலா பண்ணிடலாம். ரொம்ப பகட்டுத்தனமா நிச்சயதார்த்தத்தை நடத்த போய் தேவையில்லாத திருஷ்டி ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். என்ன சொல்றீங்க? நீ சொன்னா எல்லாம் சரியா இருக்கும். அதானே ஜீவா, இது விளையாடுற நேரம் இல்ல.
கார்த்திக், நீ சொல்லு, உனக்கு என்ன தோணுது? நான் மனசுல நினைச்சதா நீங்க வார்த்தை மரமா அப்படியே சொல்லிருக்கீங்க. நீங்க சொல்ற மாதிரியே ரெண்டு குடும்பத்து ஆளுங்களை மட்டும் வச்சு சிம்பிளா இந்த ஃபங்க்ஷன் நடத்திடலாம். நல்லது கார்த்திக். மேனேஜர், நான் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. நாங்க இங்கிருந்து கிளம்புறது கூட எங்க கார்லயே போய்க்கிறோம். எங்களுக்காக இவ்வளவு சிரமம் எடுத்து எல்லாத்தையும் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும் மேடம், நான் வரேன். கடவுள் புண்ணியத்துல நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கா. இந்த கல்யாணத்தை நம்ம விமர்சையா நடத்தணுங்கிறத விட எந்த குழப்பமோ பிரச்சனையோ இல்லாம நடத்தணுங்கிறது தான் எனக்கு முக்கியமா படுது. அதனால்தான் சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப யோசிச்சு செய்யறேன். எங்களுக்கு புரியுதுமா, நீங்க குறிக்கிற தேதியிலே நீங்க நினைச்ச மாதிரி என் கல்யாணம் நடக்கும். நீங்க முதல்ல எதுக்கும் பதட்டப்படாம ரிலாக்ஸா இருக்குமா. என்னடா வழக்கமா மாப்பிள மாதிரி ரெடி ஆகி வெட்டியா ஊர் சுத்துறதுக்குன்னே பங்க்சுவலா கிளம்பி போவ, இன்னைக்கு எங்கேயும் போலையா? என்னப்பா நக்கலா? நக்கல் இல்லடா, நல்லா விசாரிப்பு. தினம் ஊர் சுத்தி போர் அடிச்சதால இன்னைக்கு வீட்டுல இருக்கலாமே, எனக்கு நானே லீவ் விட்டேன். ஆமாமா, நாளைக்கு லஞ்ச் ரொம்ப கிராண்டா இருக்கணும். ஸ்டார் ஹோட்டல் பஃபெட் மாதிரி எத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னு எண்ணி பாக்குறதுக்குள்ள தலை சுத்தணும். மொத்தத்துல எல்லாமே ஏர்லியா ரெடி ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. சாப்பிடறவங்க எந்த குறையும் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். சரி வச்சிடறேன். மறுபடி அவங்களும் மாப்பிளை பாக்குறதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும் இல்லையா? அதான் நாளைக்கு குடும்பமா எல்லாரும் இங்க வராங்க. அண்ணி வீட்ல இருந்து வராங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கே இவ்ளோ சந்தோஷமா இருக்கே. அண்ணன் மட்டும் அதை கேட்டானா? பாத்துட்டான், நம்ம தெரியாத மாதிரி மொபைல் நோண்டு. ஓ, நாங்க பேசுறதெல்லாம் நீ கேட்டுட்டுதான் இருக்கியா? நான் எதுவும் கேக்கலையே. நான் அபிஷியலா வந்த மெயில் செக் பண்ணிட்டு இருந்தேன். அபிஷியல் மெயில் செக் பண்றவன் எதுக்கு எங்களை எட்டி பாக்கணும்? இது கிட்ட இருந்து மட்டும் தப்பிக்க முடியாது. ரொம்ப நடிக்காத, முதல்ல வா, கீழ இறங்கி வா. வரேன் இரு, எனக்கு வர இதுலயே வேண்டாம், வீட்லயே கொண்டு வச்சு. கார்த்திக், நாளைக்கு பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாரும் உன்ன பாக்குறதுக்கு இங்க வராங்க. அதனால நாளைக்கு பெருசா எதுவும் வேலை வச்சுக்காம வீட்லயே இருக்க பாரு. கார்த்திக் மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே நாளைக்கு என்ன வேலை இருந்தாலும் அதை ஒத்தி வச்சுட்டு வீட்லயே இருங்க. சம்பந்தி வீட்டுக்காரங்க வர நேரத்துல நம்ம பாட்டுக்கு ஆளாளுக்கு ஒரு வேலையா போயிட்டா அது நல்லா இருக்காதுல்ல? ராஜி, உன் சொல்படி கேட்ட நடக்கிற கணவனாவோ இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல குடும்ப தலைவனாவோ இருக்கிறத விட எனக்கு வேற என்னமா வேலை இருக்கு சொல்லு. நம்ம சம்பந்தி வீட்டுக்காரங்க இங்க வந்ததுல இருந்து விருந்து சாப்பாடு சாப்பிட்டு திரும்பி போற வரைக்கும் எல்லாத்தையும் கூட இருந்து நான் பாத்துக்கிறேன். நீ கவலை விடு ராஜி. சரிங்க, ரொம்ப நல்லது. அடடா கார்த்தியன், எனக்கு வெக்கத்தை பாரு.
நான் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டியே, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். உனக்கு வீடு பிடிச்சிருக்கா வானதி? இவ்ளோ பெரிய வீட்டை யாருக்குமா பிடிக்காம போகும்? நான் நினைச்சு பார்த்ததை விட வீடு ரொம்ப பெருசாவும் அழகாவும் இருக்கு. நானும் உன் வயசுல ரொம்ப சாதாரண ஒரு வீட்டுல இருந்துதான் வந்தேன். நான் ஒன்னும் பொறுப்புலயே பெரிய பணக்காரியெல்லாம் கிடையாது. இப்ப நீ பாக்குற வசதி வாய்ப்பெல்லாம் சிறுக சிறுக நானே சேர்த்து உருவாக்குனத. எவ்ளோ பெரிய வீடுங்க, ஒவ்வொரு இடமும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க. எவ்ளோ பொருள் நம்ம ஆர்த்தி இந்த வீட்டுல வந்து வாழறதுக்கு எவ்ளோ கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு நிமிஷம் என் கூட வாயே. இந்த அம்மா என்ன வானத்தையே தனியா கூட்டிட்டு போறாங்க. இது என்னன்னு பாரு. பாருமா, இது வாழ்க்கையில எனக்குன்னு எந்த ஒரு பிடிப்பும் இல்லாத காலகட்டத்துல எனக்கு சாப்பாடு போட்டது என்னமோ இந்த தையல் மிஷின் தான். என் சொந்த கால நான் நின்னு முத முதல்ல சுயமா தொழில் ஆரம்பிச்சது இதுலதான். அந்த சின்ன வயசுல பெருசா பக்குவம் எதுவும் இல்லைனாலும் கடுமையா உழைக்கிறதுக்கான தெம்பும் வாழ்க்கையில எப்படியாச்சும் ஜெயிக்கணுங்கிற உறுதியும் நிறையவே இருந்துச்சு. அப்படி உறுதியோட போராடி கிடைச்ச வேலைய கத்துக்கிட்டு முன்னேறிதான் நான் இந்த அளவுக்கு ராஜேஸ்வரி கன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமா உருவாக்கியிருக்கேன். இந்த வசதி வாய்ப்பெல்லாம் எனக்கு ஒன்னும் வம்சாவளியா வந்ததில்ல. இங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் என்னோட உழைப்பினால உருவானது. அதனால்தான் எனக்கு மருமகளா வரப்போறவளும் ரொம்ப சாதாரண குடும்பத்துல இருந்து வரணும்னு நினைச்சு உங்க வீட்டுல சம்மதம் வச்சுக்கிட்டேன். கஷ்டத்துல பிறந்து வளர்ந்தவங்களுக்கு தான் இந்த சொத்தையும் இந்த குடும்பத்தையும் கட்டி காப்பாத்துற பக்குவம் இருக்கும். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா ஆகுறது பெருமை மட்டும் கிடையாது, அது ரொம்ப பெரிய ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரியே நல்லபடியா நிறைவேறும்னு நான் நம்புறேன். அம்மா, அண்ணனுக்கு ஏதோ ஃபாரின் கிளைண்ட்ஸோட வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பேசிட்டு இருக்காரு. மீட்டிங் முடிய லேட் ஆகும், அதனால ரூமை விட்டு வெளியே வரதே கஷ்டம்ன்றாருமா. வீட்டுக்கு வந்தவங்களை கவனிக்கிறத விட இப்ப அவனுக்கு மீட்டிங் தான் முக்கியமாமா. நீ வானதி ஹால் கூட்டிட்டு போ, நான் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன். சரிமா, வாங்க சாப்பிடலாம் போ. என்ன சொல்றது? அம்மா, என்ன கார்த்திக், இன்னைக்கு எந்த வர்க்கை கமிட் பண்ணிக்காதன்னு நேத்தே உங்ககிட்ட சொன்னல்ல?
பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருக்க நேரத்துல நீ ரூம் அடைச்சுக்கிட்டு உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தா அது நல்லாவா இருக்கு? இல்லம்மா, இன்னைக்கு ஒரு அன்பிளான்ட் மீட்டிங் வந்துருச்சு, நியூ கிளையன்ட்ஸ் வேற, அதான் என்னால அவாய்ட் பண்ண முடியல. இப்போ நாங்க வந்து என்ன பண்ண போறோம், நீங்க பேசுங்கம்மா. ஏம்பா, நீதான் கல்யாண மாப்பிள்ளைங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? பொண்ணு வீட்டுக்கு நாங்க போனப்பதான் நீ வரல. இப்ப அவங்களே இங்க வந்திருக்கிறப்போ ஒரு மரியாதைக்கு வந்து தலையை காட்டிட்டு நாலு வார்த்தை அவங்க கிட்ட பேசிட்டு போனாதானே அவங்களுக்கும் திருப்தியா இருக்கும். இத்தனை நாளா போட்டோலயே பாத்துட்டு இருந்த உன்ன நேர்ல பாக்கணும் தானே இவ்ளோ தூரம் வந்திருக்காங்க. ஒரு பத்து நிமிஷத்துக்கு நீ மீட்டிங்க போஸ்ட்போன் பண்ணிட்டு கீழே வா. இல்லம்மா, அது வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா, நீ இப்படி என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிற நேரத்துக்கு கீழே வந்து அவங்களை நீ பாத்துட்டே போயிருக்கலாம். இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நீ கீழே இருக்கணும், புரியுதா? அம்மா அம்மா, நல்லா சாப்பிடாம பாத்துட்டு இருக்கீங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க சம்பந்தி. யாருக்கு என்ன வேணுமோ கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. மாப்பிள்ள வரலீங்களா? ஏதோ முக்கியமான மீட்டிங் போல வீடியோ கான்ஃபரன்ஸ்ல இருக்கான். நீங்க சாப்பிடுங்க, இப்ப வந்துருவான். சரி, நீங்க சாப்பிடுங்க சம்பந்தி. நல்லா அள்ளி வச்சு சாப்பிடுமா, சாப்பிடு. கறி எல்லாம் வச்சு சாப்பிடு. சாப்பிடவே மாட்டா. இப்ப இதை வச்சு சாப்பிடு. மாப்பிள்ள இப்ப வருவாரு, சும்மா பார்த்து பார்த்து முறைக்காது. இது உன் முகரக்கட்டையை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளைய முறைக்காது, கொண்டு போட்டுரும். குனிச்சு தலை நிமிராம சாப்பிடு, புரிஞ்சுதோ? குனிச்சு சாப்பிடுமா, அப்பதான் தட்டுல என்ன இருக்குன்னு தெரியும். சாப்பிடு. சாப்பாடு எப்படி இருக்குண்ணே? எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குமா. நீங்க திடீர்னு போன் பண்ணி வரேன்னு சொன்னதும் எனக்கு கையும் உடல காலும் உடல. அதான் எல்லாத்தையும் ரொம்ப அவசர அவசரமா ஏற்பாடு பண்ண. ஐயோ சம்பந்தி, இதுவா அவசரமா ரெடி பண்ணது? அவ்வளவு அருமையா இருக்கு எல்லாம். நிச்சயதார்த்தத்துக்கு நாங்க அனுப்புற டிரஸ் எல்லாம் சேர்ந்துருச்சுல? வந்துருச்சு சம்பந்தி. முறைப்படி அத நேர்லதான் வந்து கொடுத்துருக்கணும். இருக்கிற வர்க் டென்ஷன்ல அவ்வளவு தூரம் அலைய முடியாம தான் கொரியர்லயே அனுப்பிட்டோம். அதுக்கு என்ன சம்பந்தி, பரவாயில்ல. எல்லா புடவையும் ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்க்கையிலே முதல் தடவையா இவ்வளவு விலை உசந்த புடவை கட்ட போறேன். இது என் தகுதிக்கு மீறினதா இருந்தாலும் ராஜேஸ்வரி அம்மா அவ்வளோ ஆசையா எடுத்து கொடுத்ததுக்காகவாவது இத நாம கட்டிதான் ஆகணும். ஏண்டி சமையல் பண்ற வேலையை விட்டுட்டு இங்க என்னடி கண்ணாடி முன்னாடி நின்று மினுக்கிட்டு இருக்க? இல்லம்மா, நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு நீ எடுத்து கொடுத்த புடவைல அதான் எனக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இருந்தேன். வச்சு பாக்குற மாதிரி ஒண்ணு தெரியலையே. என்னை விட நல்ல புடவை எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு என்ன வயித்தறிச்சல் பட வைக்கிற மாதிரி எல்லாம் தெரியுது. ஐயோ ஆர்த்தி, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. இந்த புடவையை விட ரொம்ப சாதாரண புடவையை உனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்களேன்னு நானே எவ்வளவு சங்கடப்பட்டேன் தெரியுமா? போது நிறுத்து. பரிதாபத்தெல்லாம் யாரும் இங்க எதிர்பார்க்கல.
பரிதாபப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்ட. நீ இரடி நினைச்சிட்டு இருக்க மனசுல, உனக்கு இந்த புடவை கிடைச்சிருச்சுன்னு ஓவர ஆடுறியோ? இங்க பாரு, இந்த புடவை உனக்கு கிடைச்சதுனால என் பொண்ணை விட நீ எந்த வகையிலயும் ஒசந்து போயிட மாட்டேன். ஞாபகத்துல வச்சுக்கோ. புடவையோட சேர்ந்து வரும்போதே இப்படிதான் இருந்துச்சு, அதனால இப்படிதான் தைக்க முடியும்னு தைச்சு கொடுத்துட்டாரு. நாளைக்கு ரொம்ப சாதாரணமா தான் வந்து நிக்க போறேன். நீ ஏதோ கல்யாண பொண்ணு மாதிரி இப்படி பிகு பண்ணிட்டு இருக்க. இல்ல ஆர்த்தி, அதான் நான் சொல்றேன்ல, நான் இந்த மாதிரிலாம் எதுவும் ஏய் வாய் மூடு. நானும் பாத்துட்டே தான் இருக்கேன். உனக்கு இப்பெல்லாம் என்ன பேசினாலும் பதில் பேசணும்னு தோணுதுல? திமிர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, குளிர் விட்டு போச்சு. இந்த அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிக்கிறதா சொல்லுவாங்களே, அப்படிதான். உன் கையில ஒரு புடவை கிடைச்சிருச்சுன்னு ஓவர ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டல நீ. வேணா வனத்தி, இதோட நிறுத்து, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. சரி, மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு சமையல் செய்ய சொன்னனே, செஞ்சிட்டியா? ஆமா, எல்லாம் ரெடி பண்ணி கேரியர்ல கட்டி வச்சிட்டேன். கட்டி வச்சிட்டியா? அப்படியே கொஞ்சம் கற்பூரம் காமிச்சு பூஜை பண்ணி எடுத்து வச்சுக்கிறியோ? அறிவு கெட்டவள, கேரியர்ல கட்டி வச்சிட்டாளாம். அங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பசியோட காத்திருக்காங்க, நேரத்தோட கொண்டு போய் அவங்களுக்கு சாப்பிட கொடு. வர வர இவளோட நடவடிக்கை சரியில்லம்மா, இவ கொஞ்சம் ஓவரதான் போயிட்டு இருக்கா. அவளை சொல்லி என்னடி பண்றது? இதெல்லாம் உன் மாமியார் குடுக்கற இடம், அவங்க இவளுக்கு குடுக்கற இடம் தான். இவ இப்படி துள்ளிக்கிட்டு திரியறா. அன்னைக்கு மாப்பிள்ள வீடு பாக்க போனோம்ல, அன்னைக்கு இவளை கூப்பிட்டு தனியா கொஞ்சினது என்ன, அவங்க கதையெல்லாம் இவகிட்ட சொன்னது என்ன, கையில ரொக்கமா பணம் கொடுத்தது என்ன, பாக்க முடியல. என்னமோ இவ அந்த வீட்டுக்கு விளக்கேத்த போற மாதிரி தாங்க தாங்கன்னு தாங்குறாங்கடி. அது இவ மேல உள்ள பாசத்தினால இல்லம்மா, அவ அப்பா அம்மா இல்லாத அநாதங்கிற பரிதாபத்துல இப்படி எல்லாம் பண்றாங்க. எங்க அத்தை எவ்ளோ இறக்க குணம் உள்ளவங்கன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. எல்லாம் என் கல்யாணம் முடியற வரைக்கும் தானே, அதுக்கப்புறம் என் மாமியார் குடும்பத்துக்கும் இவளுக்கும் எந்த ஒட்டு உறவும் இல்லாம ஆக்கிட்ட. நீ வாமா, நம்ம போய் சாப்பிடலாம், வாமா. எங்க போற ஜீவா? நம்ம வெளியில போறோம், முதல்ல நீ வண்டி எடு, நான் போற வழியில சொல்றேன், சரியா? வானதி,
பாத்துமா பாத்து பை. உங்க வீட்டுல அப்பவே சொன்னாங்க எங்களுக்கெல்லாம் நீ சமைச்சு கொண்டு வருவேன்னு. உங்க அம்மா அப்பவே சொன்னாங்க. அதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒத்த ஆளா நீ இத தூக்கிட்டு வரணுமா என்ன? ஒரு போன் பண்ணியிருந்தா சாப்பாடு வாங்கறதுக்கு நான் இங்க இருந்து யாரையாவது அமைச்சிருப்பேன்ல. வேற யாராச்சும் எடுத்துட்டு வந்து கொடுத்திருந்தா அவங்க கையால நீங்க சாப்பிடுற மாதிரியா இருக்கும். ஏன் கையால சமைச்சு ஏன் கையாலே உங்களுக்கு பரிமாறணும்னு ஆசைப்பட்டம்மா. அதனாலதான் நானே எடுத்துட்டு வந்திருக்கேன். வாமா வனதி, நீ இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வரனாலே என்னமோ வழக்கத்தோட பசி இன்னைக்கு அதிகமா இருக்கு. சாப்பாடு எல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கல. எல்லாம் தாராளமாவே இருக்குப்பா. சூடு ஆறுறதுக்கு முன்னாடி சீக்கிரம் வாங்க சாப்பிடலாம். வெளியில போயிருக்காங்க. எப்படியும் திரும்ப வரும்போது லஞ்ச முடிச்சுட்டே வந்துருவாங்க. நீ எங்களுக்கு வை, நாங்க சாப்பிடுறோம். நாக்குல வச்சதும் பாதாம் அல்வா இருந்த இடம் தெரியாத மாதிரி கரைஞ்சு உள்ள போயிருச்சுமா. அம்மா எந்த கடையில வாங்கின? ஊருக்கு போகும்போது நானும் இது மாதிரி பாக்ஸ் வாங்கிட்டு போனோம். சொல்லு. வாங்கினதா? இது நானே கைப்பட செஞ்சதுப்பா. நீ செஞ்சதா? டேஸ்ட் பண்ண பண்ண தேவாம்பரத மாதிரி இருக்குமா. சரி அப்படியே ஓனா எடுத்து வை, என்னென்ன செஞ்சிருக்கேன்னு பாப்போம். இன்னும் கொஞ்சம் ரைஸ் வைக்கவா? இல்ல இல்ல, இத சாப்பிட்டு முடிச்சு வச்சுக்கிறேன். போதுமா போதுமா போதும். நீ எங்களுக்காக பலகாரம் செஞ்சு கொடுத்து அனுப்பின சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லாமலே சாப்பிடுறீங்க. இதுல நாங்க சொல்றதுக்கு என்னமா இருக்கு? போன தடவை நாங்க திருச்சி வந்துட்டு கிளம்பும் போது நீ எங்களுக்காக பலகாரம் செஞ்சு கொடுத்து அனுப்புனியே, அத சாப்பிட்டப்பவே உன் கைப்பக்குவம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அத சாப்பிட்டப்பவே மலைச்சு போயிருக்கேன் வானதி. இதுல இன்னைக்கு இவ்வளவு வகை வகையா சமைச்சு எடுத்துட்டு வந்ததும் என்ன சொல்றதுன்னு கூட தெரியாம மலைச்சு போயிருக்கும் வானதி. அம்மா உங்களுக்கு மீன் வறுவல்னா ரொம்ப பிடிக்கும்ல, இருங்க. எனக்கு ஃபிஷ் ஃப்ரை பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்க வீட்டுக்கு வரும்போது எல்லாருமா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம்ல, அப்ப நீங்க மீனை ரொம்ப விரும்பி சாப்பிட்டத நான் கவனிச்சேன். அதான் உங்களுக்குன்னே இதை செஞ்சு கொண்டு வந்தம்மா. ஏமா எனக்கு ஸ்பெஷலா இதை எடுத்துட்டு வரலையா? என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு இல்லாமையா? எல்லாமே உங்களுக்கு ஸ்பெஷல் தான். இதோ வைக்கிறேன். உங்களுக்காக முட்டை குழம்பு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல. போதும் போதும் போதும். என்ன சம்மதி நடக்குதுங்க? நாங்க வானதியை நிச்சயம் பண்றதுக்காக கிளம்பி வந்தா உங்க வீட்டுல என்ன ஆர்த்திய கல்யாணம் பண்ண நினைச்சிட்டு இருக்காங்க? நாங்க எங்க முடிவை மாத்திக்கிட்டதையும் உங்க மூத்த பொண்ண மருமலாக்க போறதையும் உங்க சம்சாரத்துக்கிட்ட நீங்க சொன்னீங்களா இல்லையா? சொல்லிடுற சம்பந்தி. சொல்லிடுறேன்னா எப்பங்க? பொழுது விடிஞ்சா நிச்சயதார்த்தம். நாளைக்கு சபையில வச்சு கல்யாண பொண்ணு யாருன்னு குழப்பம் வந்தா அது எவ்வளவு பெரிய அசிங்கம். இன்னைக்கு ஒரு நாள் பட்ட அவகாசம் கொடுங்க, கண்டிப்பா நிச்சயதார்த்தத்துக்குள்ள எல்லா உண்மையும் அவகிட்ட சொல்லிடுறேன். இதுவே ரொம்ப தாமத சம்பந்தி. இந்த விஷயத்த உங்க வீட்டுல சொல்றதுக்கு தயக்க மாதிரிதான் விட்டுருங்க. வானதி தான் மருமங்கன்ற உண்மைய நானே எல்லாரும் போட்டு உடைச்சிடறேன். அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க சம்பந்தி. அப்புறம் இத்தனை நாளா
இந்த விஷயத்தை புத்தி புத்தி பாதுகாத்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நீங்க வெளியிலேயே தெரியாம பாதுகாக்கிற அளவுக்கு இது பெரிய ரகசியம் கிடையாதுங்க. ஊர் அறிய நடக்க போற கல்யாணம் எந்த நம்பிக்கையில எத்தனை நாளா மறைச்சீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல சம்பந்த. எப்படி இந்த உண்மை நாளைக்கு உங்க வீட்டுல தெரியதானே போகுது? அது முன்னாடியே சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம் வேண்டியிருக்கு? தயக்கங்கிறத விட என் பொண்ணை பத்தின பயத்துலதான் சம்பந்தி, எதையுமே நான் சொல்லாம இருந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு வானதிக்கு அவ வாழ்க்கையில நடக்க போற முதல் நல்ல விஷயம்னா அது இந்த கல்யாணம் தான். எந்த காரணத்துக்காகவும் இத அவ இழந்துடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். வானதி தான் உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீங்க சொன்ன அன்னைக்கே இதை நான் எங்க வீட்டுல தெரியப்படுத்தி இருந்தேன்னா சத்தியமா இந்த சம்பந்தம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்திருக்காது. குறைஞ்சபட்சம் நாம தட்ட மாத்திக்கிட்டாலாவது என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் கிடைச்ச மாதிரி இருக்குமேனு தான் இப்ப வரைக்கும் எனக்குள்ளே எல்லாத்தையும் மூடி வச்சிருக்கேன். ஆர்த்திக்கு இது எவ்வளவு பெரிய ஏமாற்றமா இருக்கும்னு எனக்கு புரியாம இல்ல. ஆனா இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஆனா கூட அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சம்பந்தி. ஆனா வானதிக்கு இதை விட்டா ஒரு நல்ல இடம் அமையுமான்னு எனக்கு தெரியல. சரி சம்பந்தி, இப்ப வரைக்கும் உங்க சாமர்த்தியத்தினால எப்படி எல்லாத்தையும் சமாளிச்சிட்டீங்க? ஆனா நாளைக்கு ஃபங்க்ஷன்ல எல்லாருக்கும் வானதிக்கு தான் நிச்சயமா போதும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோ தரகர, நீ கூட அந்த விஷயத்தை என்கிட்ட பறிச்சிட்டல்ல? யோ பேசாதியா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறியா? இந்த விஷயம் மட்டும் ராஜேஸ்வரிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க. தயவு செய்து இந்த விஷயத்த சம்பந்திய மட்டும் சொல்லிடாதீங்க. உங்க கால வேணாலும் சம்பந்தி. என்ன சம்பந்தி? எனக்கு வேற வழி தெரியல சம்பந்தி. என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றது அவளுக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய வரம். அந்த வரத்தை நான் வீணடிச்சிடக்கூடாது. நீங்க பயப்படுற மாதிரி நாளைக்கு நிச்சயதார்த்தத்துல எந்த பிரச்சனையும் வராதபடி நான் பாத்துக்கிறேன். எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவகாசம் கொடுங்க. அந்த கடவுள் கட்டாயம் என் பொண்ணுக்கு நல்லதுதான் செய்வாரு. உங்க நம்பிக்கைலாம் சரிதான் சம்பந்தி, ஆனா அதையும் மீறி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்றது? என்னால முடிஞ்ச வரைக்கும் என் பொண்ணுக்காக நான் போராடுவேன் சம்பந்தி. அதையும் மீறி நாம எதிர்பாராத விதமா எதுவும் நடந்துச்சுன்னா அதை ஏத்துக்க வேண்டியதா, வேற என்ன பண்றது? எதை சம்பந்தி ஏத்துக்க சொல்றீங்க? இத பாருங்க, வானதிக்கும் கார்த்திக்கும் நிச்சயம் பண்ண உங்க வீட்டுல ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கலன்றது ரெண்டாவது விஷயம். ஆனா எதுக்காகவும் வானதி தவிர இன்னொரு பொண்ண ராஜேஸ்வரியால மருமகளை ஏத்துக்க முடியாது. அத மனசுல வச்சுக்கிட்டு விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ண பாருங்க சம்பந்தி. நான் வரேன். கோபுர ஒசரத்துல இருக்கிறவங்க நம்ம குடிசைய தேடி வந்ததே நல்ல குடும்பமா இருக்கணும், பொண்ணு நல்ல குணமா இருக்கணும்னு தான். அவங்க எதிர்பார்ப்புக்கெல்லாம் ஏத்த மாதிரி வானதி இருந்தா முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இல்லாத ஒண்ணு நினைச்சு நாங்களும் தேவையில்லாம கனவு கோட்டையை கட்டி இருக்க மாட்டோம்ல. நான் முதல்லயே சொல்லிருந்தா மட்டும் நீ இதுக்கு சம்மதம் சொல்லிருப்பியா என்ன? இந்த விஷயம் எல்லாம் உனக்கு முன்னாலே தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த நிச்சயதார்த்தமே நடந்திருக்காது. உனக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா அடுத்தவங்களுக்கு ரெண்டு கண்ணு போகணும்னு நினைக்கிறவளாச்சனே. ஆர்த்திய வேண்டாம் சொல்லிட்டு வானதி அவங்க வீட்டு மருமகள் ஆக்குறது தெரிஞ்சா
என்ன ஆகுமோங்கிற பயத்துலதான் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுல மட்டும்தான் உங்க அக்கறையெல்லாம் இருந்திருக்கு. பெத்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை அமைக்கணுமேங்கிற அக்கறையெல்லாம் உங்களுக்கு இல்லவே இல்ல. நான் அப்படி சொல்ல வரலாம், எனக்கு நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நடந்ததெல்லாம் நம்பி மனசுல கனவு வளர்த்துட்டு இன்னைக்கு ஏமாந்து போய் நிக்கிறாளே என் பொண்ணு, அவளுக்கு என்ன சொல்ல போறீங்க? கார்த்திக்கு தான் என்ன வயசு இருக்கலாமுதா, இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு கூட ஒரு நல்ல இடமா பார்த்து நாம அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். ஆனா வானதிக்கு இதை விட்டா ஒரு நல்ல குடும்பம் இனி அமையவே அமையாது. வானதியை தத்து எடுத்து கொண்டு வந்த இடத்துலதான் நீ இவளை ஒரு பொண்ணா நடத்தல. தாரவாத்து கொடுக்கிற இடத்துலயாவது இவ நல்லா இருக்கணும்னு தான் இவ்வளவு விடாப்பிடியா இருந்து இந்த நிச்சயதார்த்தத்தை முடிச்சேன். இதுல பெருமை உங்களுக்கு, பெருசா எதையோ சாதிச்ச மாதிரி. என்னைக்காவது ஒரு நாள் ஏன் கண்ணீருக்கும் என் பொண்ணு கண்ணீருக்கும் நீங்க ரெண்டு பேரும் பதில் சொல்லிதாங்க ஆகணும். என்னமோ இவ்வளவு பெருசா கோடீஸ்வரன் வீட்டுல கட்டி கொடுக்க போறதா மனக்கோட்டை கட்டிட்டு இருக்கீங்கல்ல, அந்த வீட்டுல இவ போய் எப்படி நல்லா வாழறான்னு நானும் பாக்குறேன். அப்பா வேண்டப்பா, பாத்திரத்துல ஒரு வரமுறை இல்லாம வார்த்தையை விடாத. இவ்வளவு நேரம் என்ன குறை சொன்ன நான் பொறுத்துக்கிட்டேன், ஆனா வானதிய பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுன இங்க நடக்கிறதே வேற. உன்ன பொண்ணு பார்க்க வந்தவங்களுக்கு எதனால வானதியை பிடிச்சிச்சுன்னு கேட்டியே, இதோ நிக்கிறாளே உங்க அம்மா. தான் நல்லா இருக்கணும் இல்ல யாருமே நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாளே, இந்த குணத்தாலதான் உங்களை தேடி வந்த நல்லது எல்லாத்தையும் எழுந்துட்டு இன்னைக்கு நிக்கிறீங்க. என் கவலை எல்லாம் பொறுப்பா வளர்த்திருக்க வேண்டிய ஒண்ண உங்க அம்மா அவள மாதிரியே வளர்த்திருக்காளேங்கிறதான். வேணாங்க, தாய் தகப்பன் பேர் தெரியாத இவ முன்னாடி ஏன் வளப்ப பத்தி தப்பா பேசாதீங்க. நீ எல்லாம் ஏளனமா பேசுற அளவுக்கு வானதி ஒண்ணு தரம் குறைஞ்சு போயிரல. அவ நல்ல மனசுக்கு தாண்டி அவ எதிர்பார்க்காமலே எல்லாம் நல்லது அவளை தேடி வருது. நான் நினைச்ச மாதிரியே நினைச்ச இடத்துல என் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணி வச்சிட்டேன். நீ கத்துறதாலயோ இல்ல சாபம் கொடுக்கறதாலயோ நான் ஒன்னு பயந்து இதுல இருந்து பின்வாங்க போறது கிடையாது. அதான் இதுக்கப்புறம் ஒரு நல்ல இடமா பார்த்து ஆர்த்திக்கு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்றேன்ல, இதுக்கு மேல உனக்கு என்னடி வேணும்? என்ன என் பொண்ணுக்கு பிச்சை போடுறீங்களா? நான் சொல்றதையெல்லாம் இப்படி தப்பாவே புரிஞ்சுக்கிட்டா நான் என்னதான் பண்றது அம்மா? இவ்வளவு குழப்பத்தையும் தாண்டி வானதிதான் ராஜேஸ்வரி அம்மா வீட்டுக்கு மருமகளா போகணும்னு விதி இருந்திருக்கு போல. உனக்கு விருப்பமோ இல்லையோ நடக்கிறதையெல்லாம் நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அம்மா. எப்படிங்க என் பொண்ணு வாழ்க்கைய என் கண்ணு முன்னாலேயே நாசம் பண்ணுவீங்க? அதை பார்த்துக்கிட்டு நான் மண்ணு மாதிரி வாய முடிக்கிட்டு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? நல்லா இருக்குங்க உங்க நியாயம். நீங்க தத்தெடுத்த பொண்ணுக்காக இவ்ளோ சதி வேலை செஞ்சு எல்லாம் செய்வீங்கன்னா இவ நான் 10 மாசம் சுமந்து பெத்த ஏன் புள்ள? இவளுக்காக நான் எங்க போய் பேசணுமோ பேசி நடக்க இருக்கிறத எனக்கு சாதகமா நடத்தி காட்டுறேன் பாருங்க. போகட்டும் விடுமா, அவ என்ன திட்டம் போட்டாலும் உனக்கு நிச்சயம் ஆனது ஆனதாம்மா. அவ தலைகீழா நின்னாலும் நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போறத யாராலையும் மாத்த முடியாதுமா. என்னப்பா நீங்க Thank you.
ஆர்த்தி, மழாத ஆர்த்தி, உன்னை பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இங்க நம்மள சுத்த ஏதேதோ நடந்துருச்சு. ஆமால, எல்லாமே தெரியாம தான் நடந்துச்சு. ஆனா உனக்கு தெரியாம நடக்கலையே. உன்னதான் அந்த ராஜேஸ்வரி அம்மா மருமகள் ஆக்க போறாங்கன்னு தெரிஞ்சோம், எதுவுமே காட்டிக்காம அப்படியே கமுக்கமா இருந்துட்டல்ல. இல்ல ஆர்த்தி, எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. தட்டு மாத்திரப்ப பத்திரிக்கையில என் பேரை வாசிச்சது எனக்கே அது அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. நம்ம அப்பா மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு யாருடா எதிர்பார்த்தா? சும்மா உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நடிக்காத. பெத்த பொண்ணாவே இருந்தாலும் என்னை விட நீதானே அவருக்கு வசதி. அப்பா எந்த ஒரு விஷயத்தையும் உன்கிட்ட இருந்து மறைக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் உன் கல்யாண விஷயமா இருக்கும் போது உன்கிட்ட சொல்லாமே எவ்வளவு ஏற்பாடு அவர் செஞ்சிருப்பாரா? ஐயோ, என்கிட்டதான் சொல்லலன்னு சொல்றேனே ஆர்த்தி, அதை ஏண்டா நீ நம்ப மாட்டேங்கிற? குழந்தை இல்லன்னு எங்க அப்பா அம்மா உன்னை தத்தெடுத்ததுக்கு, நான் பிறந்ததுமே உன்னை திரும்ப ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுருந்தாங்கன்னு வை, இந்நேரம் நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். ராசியா என்னமோ தெரியல, நீ கூட இருந்தாலே எனக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது. பேசுற உனக்கு கெடுதல் நினைச்சேன், அதுல எனக்கு என்ன சொல்ல? கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து உன்னை நான் தானே ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அதைத்தான் நானும் சொல்றேன், கல்யாணம் நடக்க போறது உனக்கு தானே, உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதனால தானே மாப்பிள்ள வீட்டுக்கு போறப்ப கூட நீ அவங்க கூட போயிருந்த. ஐயோ இல்ல ஆர்த்தி, நம்ம அம்மா தான். நேத்து கூட நிச்சயதார்த்தத்துக்கு உனக்கு எடுத்து கொடுத்த புடவைய நீ எப்படி எல்லாம் தொட்டு தொட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்த. உன்னெல்லாம் நம்புன என்ன மூட்டால் ஆக்கிட்டு தனியா மனசுக்குள்ள கல்யாண கனவு கண்டுகிட்டு இருந்தல்ல? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையா? கல்யாணத்தை பத்தி உன் மனசுக்குள்ள எவ்வளவு ஆசை இருந்துச்சுன்னு கூடவே இருந்து பார்த்தவளாம். ஒரே நிமிஷத்துல எல்லாமே மாறி போச்சு. இது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உனக்கு ஒரு வசதியான குடும்பம் கிடைச்சு போச்சுன்னு உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டுகிட்டு வெளியில சோகமா இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் உனக்காக நீ சாதிச்சுக்கிட்டல்ல? ஐயோ ஆர்த்தி, அப்படிலாம் எதுவும் இல்ல. இங்க பாரு, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளவு வெறியா வருது. தயவு செஞ்ச கண்ணு முன்னாடி நிக்காத, இங்க இருந்து போயிடு. ஆர்த்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. சொல்றேன். ஆர்த்தி, என்னமா இது? எதுக்காக இப்ப இவ மேல கோபத்தை காட்டுற? உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சது நான் தான். நீ எதை கேக்குறதா இருந்தாலும் என்கிட்ட கேளு. நான் கேட்டா மட்டும் இப்ப என்னப்பா புதுசா சொல்லிட போறீங்க? மறுபடியும் அவ மனசு தங்கம் வைரம்னு ஆரம்பிப்பீங்க? வேண்டாம்ப்பா, அவ புராணத்தை கேட்க நான் தயாரா இல்ல. எப்படியோ எல்லாருமா சேர்ந்து ஏன் வாழ்க்கையை சீரழிச்சிட்டீங்கல்ல? என்னையும் உங்க மகளா நினைச்சிருந்தா இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சிருப்பீங்களாப்பா? என்னமா நீ துரோகம், அது இதுல பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உள்ளத தானப்பா நான் சொல்றேன், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. ஆனா அவ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிருக்கீங்கன்னா அவ அளவுக்கு நான் உங்களுக்கு முக்கியம் இல்லன்னு தானே அர்த்தம்? வேணாம்ப்பா, நீங்க எதுவுமே நீங்க சொல்ல வேண்டாம். உங்க ஆசைப்படியே உங்க பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாமனு நடத்துங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் யாரோ தானப்பா. நான் எங்கயோ கிட்டு போறேன்ப்பா, சொல்றத கேளு. நாம என்னதான் சொன்னாலும்
அத கேக்குற நிதானத்துல அவ இல்லம்மா. என்னப்பா நடக்குதுங்க? எதுக்காக இவ்ளோ பெரிய உண்மை என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? எல்லாம் உன் நல்லதுக்காக தாம்மா. என் நல்லதுக்காக? அம்மாவையும் தங்கச்சியும் கஷ்டப்படுத்துறது நியாயமாப்பா? இந்த கல்யாணத்தை நினைச்சு அவங்க மனசுல எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்க. உங்க முடிவை இதுதாங்கிறது அவங்க கிட்ட முன்னாடியே சொல்லிருந்தா இந்த அளவுக்கு அவங்க நம்ப ஏமாந்திருக்க மாட்டாங்கல்லப்பா. நீ விடுமா, அவங்கள எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேமா. சமாதானப்படுத்துவீங்களா? என்ன சொல்லிப்பா சமாதானப்படுத்துவீங்க? புருஷனா மனசுல நினைச்சிட்டு இருந்தவன் இனி உனக்கு கிடையாது. நீ ஆசைப்பட்டவனோட இனி நீ வாழ முடியாதுன்னு அவகிட்ட போய் சொல்வீங்களா? உண்மை என்னமோ அதுதானம்மா. அவ ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை உனக்குதான் கிடைக்கணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணிருக்கான். அதை மாத்த யாரால முடியும்? உங்ககிட்ட கேட்காம அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்ததுல உனக்கு எதுவும் கோபம் இல்லையே? மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கலமா? இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? அப்பா சம்மதிக்கிறேன் சம்மதிக்கலங்கறதெல்லாம் ரெண்டாவது தான்ப்பா. இந்த அளவுக்கு ஆர்த்தியோட மனசு உடஞ்சு போயிருக்கும் போது என்னால அவ்வளவு தவறு வேற எதுவுமே யோசிக்க முடியல. தங்கச்சிய பத்தி நீ இவ்வளவு கவலைப்படுற அளவுக்கு வாழ்க்கையில ஒரு தடவை கூட அவ உன்னை பத்தி கவலைப்பட்டதோ அக்கறைப்பட்டதோ கிடையாதுமா? இத்தனை வருஷமா நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு இனிமேதான் நீ சந்தோஷத்தை அனுபவிக்க போறமா. அதனால தயங்காம உனக்கு நடக்கிறத மனசார ஏத்துக்குமா. என் ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டேங்கிற நிம்மதி எனக்குள்ள நிறைஞ்சிருக்கு. எனக்கு அது போதும். வாமா வா வீட்டுக்கு போலாம். வா வாமா. ராஜேஸ்வரியோட சுயரூபம் என்னங்கிறது மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு அது மறந்து போச்சு. இந்த ராஜராஜேஸ்வரி யாரு, எப்படிப்பட்டவன்னு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்களே நீங்க. என்னோட கம்பெனியில தினமும் ஆயிரக்கணக்கான பேரை சமாளிக்கிற எனக்கு அமுதாங்கிற ஒத்த மனுஷ சமாளிக்கிறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லங்க. நீங்க என்கிட்ட கேட்ட கேள்விய நான் உங்ககிட்டயே திருப்பி கேக்குறேனே. சம்பந்தி அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா நான் என்ன செய்வேன்னு நீங்க நினைக்கிறீங்க? ராஜி, அவங்க ஒத்துக்கலன்றதுக்காக இந்த சம்பந்தத்தை நம்ம வேண்டாம்னு சொல்லிட முடியும். மறுபடியும் போய் அவங்க கிட்ட பேசி பார்க்க வேண்டியதுமா? நாம சொல்றத அவங்க புரிஞ்சுக்கவே போறது இல்லங்கறப்போ என்ன பேசி என்னங்க பிரயோஜனம்? வேற என்னதான் பண்ண போற ராஜி? என் பொண்ணு ஆர்த்திய பொண்ணு பார்க்க வந்துட்டு கடைசியில வானத்தையும் நிச்சயம் பண்ணிட்டீங்களே. உங்க எல்லார பத்தியும் நல்லா புரிஞ்சு ஆளாளுக்கு ஒரு நியாயம் பேசி மொத்த குடும்பமும் சேர்ந்து என் புள்ள வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்கல்ல. நல்ல அம்மா நல்ல புள்ள. இவ்ளோ பேசிட்டு போனதுக்கு அப்புறமும் நான் பொறுமையா இருக்கேனா? அது என் மருமக வானதிக்காக மட்டும்தான். தூரம் என் பொறுமையை சோதிச்சுட்டேன், முடியாதுன்னு மட்டும் சொல்லட்டும். உடனடியா கார்த்திக்கும் வானத்திக்கும் கல்யாணம் பண்ணி நான் இங்கிருந்து கூட்டிட்டு போவேன். ராஜி, கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா ஏன் விருப்பப்படிதான் நான் இதை நடத்தி ஆகணும்?
வச்ச கல்யாண தேதிக்கு முன்னாடியே வானத்தியை என் மருமகள் ஆக்கிக்கிறத எப்படி அவங்களால தடுக்க முடியும்னு நானும் பாக்குறேன். இந்த ராஜேஸ்வரி எப்பவும் அன்புக்கு மட்டும்தான் அடங்கி போவா. தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்கணும் நினைச்சாங்க, நடக்க போறது ரொம்ப விபரீதமா இருக்கும். போறப்படி அவங்க வானத்திய கட்டித்தராங்களா இல்ல நம்ம இஷ்டப்படி அவளை நம்ம மருமகள் ஆக்கிக்க போறோமான்னு அவங்களே முடிவு பண்ணி சொல்லட்டும். எங்க வந்த? என்ன நீ, இத்தனை வருஷம் கழிச்சு நான் வீட்டுக்கு வந்திருக்கேன், உள்ள வாணு உரிமையோட கூப்பிடாம ஏன் வந்து நீ இப்படி கேக்குறீங்களே? நீங்க தான் எங்க ஒட்டு வேணா உறவு வேணாம்னு உதறி தள்ளிட்டு போயிட்டீங்களே. இத்தனை வருஷத்துல நாங்க இருக்கோமா செத்தமான்னு ஒரு எட்டு கூட வந்து பாக்கலையே. இப்படி திடுத்து பண்ணி என் வீட்டு படியேறி வந்துட்டா? பழசையெல்லாம் மறந்துட்டு நான் உடனே உள்ள சேர்த்துக்குவேன் நினைச்சியா? எங்க என் கூட பிறந்த பொறப்பு? உன்னை சமாதானம் பேச முன்னாடி அனுப்பிட்டு அவன் பின்னாடி வரானா? இல்ல அண்ணி, அவர் என் கூட வரல. இன்னும் சொல்ல போனா நான் உங்களை பார்க்க வந்ததே அவருக்கு தெரியாது. வேண்டாமா? அப்படி ஒண்ணு அவனுக்கு தெரியாம இங்க உறவு கொண்டாட வேண்டாம். ஏற்கனவே சுந்தரமூர்த்திக்கு என்னையும் என் பிள்ளையும் பார்த்தா ஆகாது. இதுல அழையா விருந்தாளியா நீங்க வந்தது தெரிஞ்சது, அதுக்கும் எங்களை தான் குத்தம் சொல்லுவான். முறிஞ்ச உறவு முறிஞ்சதாவே இருக்கட்டும். நீ முதல்ல கிளம்பு. அண்ணி, என்ன அண்ணி நீங்க பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க இப்படி பேசுனீங்கன்னா என்ன அண்ணி அர்த்தம்? நான் இப்ப என்ன மனநிலைமையில வந்திருக்கேன், எதுக்காக வந்திருக்கேன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்படி எல்லாம் பேசவே மாட்டீங்க. நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பொண்ணுக்கு நல்ல பெரிய இடமா பார்த்து நிச்சயம் பண்ணிட்ட, இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு சமமா நீயும் சொந்த பந்தத்தோட போய் நிக்கணுங்கிறதுக்காக விட்டு போன உறவை ஒட்ட வைக்கலான்னு வந்திருக்க, அதானே? ஐயோ, அப்படிலாம் இல்லவே இல்ல. நீ இத பார், நீ எந்த விளக்கமும் எனக்கு தர வேண்டாம், முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அண்ணி, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுங்க அண்ணி, அப்பதான் உங்களுக்கு. இங்க பாரு, மருது வண்டி சத்தம் கேக்குது, அவன் வர்றதுக்குள்ள ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பிடு. நானாவது இவ்வளவு பொறுமையா அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், அவன் மட்டும் உன்னை பார்த்தான் கொலகாரனா மாறிடுவான். அவன் கண்ணில் படுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பு. அண்ணி, நான் சொல்ல வந்தது நீங்க சொல்லவே விடாம எப்படி? மறுபடியும் உங்களை இந்த வீட்டுல பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல.
எதுக்கிட்ட வெளியில நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க. என்னடா வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே அத்தை அத்தை அத்தன்னு உருகுற? இத்தனை வருஷமா உன்னை அவங்க வெறுத்து ஒதுக்கி இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டாங்களேங்கிறதுக்காக நீ எவ்வளவு மரியாதையா நடத்துற? இந்த மதிப்பையும் மரியாதையையும் உனக்கு அவங்க கொடுத்தாங்களா? மா, நடந்ததுக்கெல்லாம் அத்தை என்னமா பண்ணுவாங்க பாவம். மாமாவுக்கு நம்ம பண்ற அடிதேடி கட்ட பஞ்சாயத்து பிடிக்கல. அவர் எவ்வளவோ நிறுத்த சொல்லியும் நான் அதை கேட்கல. மொத்தமா என்ன வெறுத்து ஒதுக்கிட்டாரு. இதுல அத்தையோட தப்பு என்ன இருக்கு சொல்லு. மாமா எந்த அளவுக்கு என் மேல வெறுப்பா இருந்தாரோ அதை விட அதிகமா அத்தை என் மேல பாசமா இருந்தாங்க தெரியுமா? இன்னும் அந்த பாசம் இருக்க போய் தான் இன்னைக்கு நம்மளை தேடி வீடு வரைக்கும் வந்திருக்காங்க. இது பாசத்துக்காக வந்த மாதிரி தெரியல, ஏதோ தேவைக்கு வந்த மாதிரி தெரியுது. உன்ன பிடிக்கலங்கிறதுக்காக கூட பிறந்த அக்கா என்னையும் உன் மாமா ஒதுக்கி வச்சது எந்த விதத்துலடா நியாயம்? மா, இந்த கேள்வியெல்லாம் மாமா உன்ன ஒரு நாள் தேடி வருவார்ல, அப்ப அவர்கிட்ட கேளு. கோவத்தை அத்தை கிட்ட காட்டுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அத்தை நீங்க வாங்க உள்ள வாங்க. அத்தை நான் தான் சொல்றேன்ல, வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க. இப்ப வரைக்கும் நீங்க எங்களை தேடி வந்திருக்கீங்கிறத என்னால நம்பவே முடியல. உங்களை தினமும் கடத்தூர்ல பாக்குறப்பெல்லாம் வந்து பேசலாமேன்னு நினைப்பேன். ஆனா நீங்க என்கிட்ட பேசாம போயிட்டீங்கன்னா மனசுக்கு கஷ்டமாயிடுமேன்னு தான் விருப்பம் இருந்தும் உங்களை விட்டு விலகியே இருந்துட்டேன். நம்ம ஆர்த்திக்கு நிச்சயதார்த்தம்னு கேள்விப்பட்டேன். மாப்பிள்ளை வீடு நல்ல பெரிய இடமாமே. எப்படியோத ரெண்டு பொண்ணுல ஒருத்திய நல்லபடியா கரை சேர்த்து உங்க கடமையை முடிச்சிட்டீங்க. இன்னும் இருக்கிறது மானதி மட்டும்தான். ஆனா அவளை பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அவளுக்குன்னு பிறந்தவன் நான் ஒருத்தங்க இருக்கேன்ல. அப்படின்னு நீ நினைச்சா மட்டும் போதுமா? பொண்ணு குடுக்கறவங்க அதுக்கு முதல்ல சம்மதிக்க வேண்டாம். சம்மதிக்காம எங்கம்மா போயிட போறாங்க? அத்தையும் மாமாவும் ஒத்துக்கிட்டா அவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணுவேன். இல்லைன்னா வானதிய தூக்கிட்டு போயாது அவ கழுத்துல தாலி கட்டிட மாட்டேன். என் மாமன் பொண்ணுகிட்ட எனக்கு இல்லாத உரிமையா என்ன? அந்த நம்பிக்கையில தான் உன் தலையில அவளை ஒழிச்சு கட்டணும்னு இங்க வந்திருக்கேன்.